Hello students, in this module we are going to discuss in detail about the brainstem. Very important topic. We are going to see brainstem. Brainstem பத்தி பார்க்கலாம். So brainstem அப்படினா என்ன? It is nothing but a part of brain. Brain ல ஒரு part. ஓகேவா? So இது எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா medulla oblongata, pons, midbrain. இந்த மூணு தான் brainstem ஓட structures. ஓகேவா? Medulla oblongata, pons and midbrain. These three structure are combinedly we call it as the brainstem. Okay? So இதுல என்ன இருக்கும் அப்படினா it contain ascending and descending tract between brain and spinal cord. Brain க்கு spinal cord க்கு இடையில இருக்க அந்த nerve fibers எல்லாமே இது வழியா தான் பாஸ் ஆகி போகும். ஓகேவா? It contain the ascending and descending tract. Okay? Consider it as a cerebral cortex or மத்த பார்ட்னு வெச்சுக்கோ. இங்க இருந்து இது இங்க spinal cord இருக்குன்னு லொகேட் இருக்குன்னு வெச்சுக்கோ. So இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா brain stem. ஓகேவா? So brain stemல அந்த மூணு ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? So இதுல என்ன இருக்குன்னா அந்த ascending and descending tractோட fibers எல்லாமே இதுல என்க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? So it contains ascending and descending tracts between brain and spinal cord. பிரைனுக்கும் spinal cordக்கு இடையில இந்த tract வந்து லொகேட் ஆயிருக்கும். ஓகேவா? இத தவிர இட் ஆல்சோ கண்டெயின் many centers for regulating vital functions in the body. நம்ம பாடியில நிறைய வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். வாட் இஸ் வைட்டல்? வைட்டல்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கான சென்டர்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிரெயின் ஸ்டெம்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, கெட்டிங் கிளியர்? நெக்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி மெடுலா அப்ளங்கேட்டா. ஸோ மெடுலா அப்ளங்கேட்டா எங்க சுச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் லோயர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிரெயினோட லோயர் மோஸ்ட் பார்ட் தான் மெடுலா அப்ளங்கேட்டா. இது வந்து பான்ஸுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கு இடையில சுச்சுவேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ பான்ஸ் மே யூஸ்வலா எபோவா இருக்கும். மெடுலா அப்ளங்கேட்டாவுக்கு மேல பான்ஸ் இருக்கும். ஓகேவா? இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டா இருக்கும். ஸோ கீழே டவுன்வர்டா இது வந்து ஸ்பைனல் கார்டா கண்டினியூ ஆகி கீழே போகும். ஸ்பைனல் கார்டா, கெட்டிங் கிளியர்? ஸோ இட் இஸ் சுச்சுவேட்டட் பிலோ தி பான்ஸ். ஓகேவா? பான்ஸுக்கு கீழே லொக்கேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் கண்டினியூ டவுன்வர்டில். இது வந்து எதுவாக கண்டினியூ ஆகி போகும்னா ஸ்பைனல் கார்டை தண்டுவடமாக கண்டினியூ ஆகி போகும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மெடுலா அப்ளங்கேட்டாலையும் நிறைய அசனிங் அந்த டிசனிங் ட்ராக்டுக்கான அந்த பாத்வேஸ் அந்த நர்வ் ஃபைபர் எல்லாமே போகிற வழி இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இதை தவிர மெனி சென்டர்ஸ் லொக்கேட் ஆயிருக்குது. நம்மளுடைய வைட்டல் ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய சென்டர்ஸ் எல்லாமே நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டால சுச்சுவேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மெடுலா அப்ளங்கேட்டாவோட ஃபங்க்ஷன்ஸு ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டால மெடுலரி ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது டார்சல் அண்ட் வென்ட்ரல் குரூப் ஆஃப் நியூரான்ஸ். ஆல்ரெடி டிஆர்ஜிஎன் விஆர்ஜிஎன் படிச்சிருக்கோம் இல்லையா? ரெஸ்பிரேட்டரி சாப்டர்ல, ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ல. ஓகேவா? ஸோ அதுக்கான அந்த நியூரான்ஸ் எங்க சுச்சுவேட் ஆயிருக்குன்னா நம்மளுடைய மெடுலால தான் சுச்சுவேட் ஆயிருக்குது. ஸோ வாட் இஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் தட்? இட் மெயின்டைன் த நார்மல் ரித்தமிக் ரெஸ்பிரேஷன். நார்மல் ரித்தமிக் ரெஸ்பிரேஷனை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றது நம்மளுடைய டார்சல் அண்ட் வென்ட்ரல் குரூப் ஆஃப் நியூரான்ஸ். ஓகேவா? அடுத்தது வாசமோட்டர் சென்டர். செகண்ட் ஃபங்க்ஷன் வாசமோட்டர் சென்டர் லொக்கேட் ஆயிருக்குது. ஸோ வாசமோட்டர் சென்டர் விஎம்சி படிச்சிருக்கோம் இல்லையா? அதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரையும் ஹார்ட் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? அடுத்து டெக்லூட்டியேஷன் சென்டர். டெக்லூட்டியேஷன் வாட் இஸ் டெக்லூட்டியேஷன்? ஆல்ரெடி டைஜஸ்டிவ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? டெக்லூட்டியேஷன் மீன்ஸ் ஸ்வாலோயிங். ஓகேவா? ஸோ டெக்லூட்டியேஷன் நிறைய மூணு ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் இந்த ஃபெரிஞ்சியல் அண்ட் ஈசோஃபேஜியல் ஸ்டேஜ் இந்த ரெண்டு ஸ்டேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது நம்மளுடைய டெக்லூட்டியேஷன் சென்டர் தான். ஸோ அந்த டெக்லூட்டியேஷன் சென்டர் நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டில் தான் சுச்சுவேட் ஆயிருக்கு. அடுத்தது வாமிட்டிங் சென்டர். ஸோ நம்ம என்கேஸ் ஏதாச்சும் நம்மளுடைய ஜிஏடியில் ஏதாச்சும் இரிட்டேஷன் ஆனாவோ அல்லது இன்ஃப்ளமேஷன் ஆனாவோ நமக்கு வாமிட்டிங் இன்டியூஸ் ஆகும். ஸோ அந்த வாமிட்டிங்கை இன்டியூஸ் பண்ணுறக்கான அந்த சென்டர் வந்து நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸும் நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டால தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய சலைவா செக்ரீஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? அடுத்து கிரேனியல் நர்வ் நியூக்ளியா, அதாவது 12th கிரேனியல் நர்வ் நியூக்ளியை, 11th, 10th, அதுக்கப்புறம் 8th சில நியூக்ளியையும், 5th சில நியூக்ளியான அந்த நியூக்ளியை எல்லாமே, இந்த கிரேனியல் நர்வுக்கான நியூக்ளியை எல்லாமே நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டால தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 12th கிரேனியல் நர்வோட இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளுடைய டங்கை வந்து மூவ் பண்ணுறது தான். ஓகேவா? அடுத்து 11th கிரேனியல் நர்வோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அதே 12th கிரேனியல் நர்வோட வாட் இஸ் சேம் வாட் இஸ் அதாவது 10th கிரேனியல் நர்வ். ஓகே, இட் இஸ் நாட் 12th, இட் இஸ் ஆக்சுவலி 10th. ஓகேவா? ஸோ 10th கிரேனியல் நர்வ் நாட் 12th, இட் இஸ் 10th. ஓகே, ஸோ 10th கிரேனியல் நர்வ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? 10th இது வேகஸ் நர்வ் இருக்கு இல்லையா? தட் கிரேனியல் நர்வ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நர்வ் தட் ரெகுலேட் ஆல்மோஸ்ட் ஆல் த வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் இன் அவர் பாடி. ஓகேவா? அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்மளுடைய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம், இது தவிர இன்னும் நிறைய சிஸ்டத்தை வந்து நம்மளுடைய 10th கிரேனியல் நர்வ் தான் வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் 8th கிரேனியல் நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ரெண்டு டிவிஷன் இருக்குது. அதில் வந்து காக்லியர் டிவிஷன் வந்து
ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் எதுக்கு பிளே பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக அதுமோட ரிலே சென்டர் நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டா தான், ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து ரிலே ஆகும். காக்லியர் டிவிஷன் ஆஃப் திஸ் நர்வ், 8th கிரேனியல் நர்வோட ஒரு டிவிஷன் தான் காக்லியர். 8th கிரேனியல் நர்வ் என்ன, வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் இருக்கு இல்லையா, அதில் காக்லியர் டிவிஷன் வந்து இங்கே தான் வந்து ரிலே ஆகும் அது அந்த நியூரான்ஸ் அந்த நர்வ். ஸோ அது அதுமோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆடிட்டரி ஃபங்க்ஷன், நம்ம கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹியரிங்க்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் வெஸ்டிபுலர் நியூக்ளியை. ஸோ மெடுலா அப்ளங்கேட்டால இதை தவிர வெஸ்டிபுலர் நியூக்ளியை இருக்குது, ஓகேவா? ஸோ அதை தவிர செகண்ட் ஆர்டர் நியூரான்ஸ், வெஸ்டிபுலர் நர்வோட செகண்ட் ஆர்டர் நியூரான் வந்து இங்கே தான் சுவிட்ச் வட்டாக இருக்குது. ஸோ நார்மலாக 4 வெஸ்டிபுலர் நியூக்ளியை ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா? அதாவது 2 வந்து மெடுலா அப்ளங்கேட்டோட ரோஸ்ட்ரல் பார்ட்லேயும் மீதி ஆக்சுவலாக வாட் டு சே 4 வெஸ்டிபுலர் நியூக்ளியை இருக்குது. எங்கே சுவிட்ச் வட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டோட ரோஸ்ட்ரல் பார்ட்லேயும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பான்ஸோட காடல் பார்ட்லேயும் சுவிட்ச் வட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 4 வெஸ்டிபுலர் நியூக்ளியோட நேம் என்னென்னா சுப்பீரியர், மீடியல், லேட்ரல் அண்ட் இன்ஃபீரியர். இந்த 4 தான் வெஸ்டிபுலர் நியூக்ளியை, ஓகே? தே ஆர் சுச்சுவேட்டட் இன் ரோஸ்டல் பார்ட் ஆஃப் மெடுலா அண்ட் காடல் பார்ட் ஆஃப் பான்ஸ், ஓகேவா? ஸோ மெடுலாவோட ரோஸ்டல் பார்ட்லேயும் பான்ஸோட காடல் பார்ட்லேயும் இது சுச்சுவேட்டாக இருக்குது, ஓகேவா? கெட்டிங் கிளியர்? ஸோ அதுக்கப்புறம் மீடியல் அண்ட் இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நியூக்ளியை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்மளுடைய மெடுலாக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ளே வரும், ஓகேவா? மீடியல் அண்ட் இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நியூக்ளியை ஒன்லி தி கெட் எக்ஸ்டெண்டட் இன் டு அவர் மெடுலா அப்ளங்கேட்டா, ஓகேவா? ஆக்சுவலாக 4 வெஸ்டிபுலர் நியூக்ளியை இருக்குது, அதில் 2 அதாவது மீடியல் அண்ட் இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நியூக்ளியை தான் நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பான்ஸில் இருக்கும், ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஆல் த மெடுலரி சென்டர், நம்ம மெடுலா அப்ளங்கேட்டக்கூடிய எல்லா சென்டர்ஸும் அதுக்கப்புறம் கிரேனியல் நர்வ் நியூக்ளியை எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் சென்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது செரிபல் கார்டெக்ஸும் ஹைப்போ தலாமஸ் தான் நம்மளுடைய மெடுலா அப்ளங்கேட்டக்கூடிய அந்த மெடுலரி சென்டர்ஸையும் கிரேனியல் நர்வ் நியூக்ளியையும் கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா? செரிபல் கார்டெக்ஸ் அண்ட் ஹைப்போ தலாமஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரெகுலேட்டிங் தீஸ் திங்ஸ், ஓகே? நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பான்ஸ், ஓகேவா? செகண்ட் பார்ட் பிரெயின் ஸ்டெம்ல செகண்ட் பார்ட் பான்ஸ். ஸோ பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடுலா அப்ளங்கேட்டாவுக்கு மிட் பிரெயினுக்கும் இடையில ஒரு பாலமாக இயங்குது. டாக்டர்ஸை பிரிட்ஜ் பிடுவேன் மெடுலா அப்ளங்கேட்டா அண்ட் மிட் பிரெயின். ஸோ இது மிட் பிரெயினும் இது வந்து மெடுலா அப்ளங்கேட்டானா, இதுக்கு இடையில தான் நம்மளுடைய பான்ஸ் வந்து சுச்சுவேட்டாக இருக்கும், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதில் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பான்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஸ் ஆக்சான்ஸ் ஆஃப் பான்டே நியூக்ளியை, பான்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோட ஆக்சன் வந்து வாட் டு சேம், இட் வில் ஃபார்ம் த மிடில் செரிபல்லார் பிடன்களை ஃபார்ம் பண்ணும். செரிபலத்தில் படிச்சிருக்கலையே சுப்பீரியர் மிடில் அண்ட் இன்ஃபீரியர் செரிபல்லார் பிடன்களை படிச்சிருக்கலையே, அதாவது செரிபலத்துக்கு பிரெயின் ஸ்டெமுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் தான் நம்ம செரிபல்லார் பிடன்கள்னு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்மளுடைய பான்ஸ் நியூக்ளியர் இருக்கு இல்லையா, அதுமோட ஆக்ஷன் வந்து மிடில் செரிபல்லார் பிடன்களை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு 100 பேர் தான் பிரேக்கியம் பாண்டிஸ் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு பிடன்களை ஃபார்ம் பண்ணது, ஒரு ஒரு பாத்வேவை கனெக்ட் பண்ணுது, அதாவது நம்மளுடைய பான்ஸை வந்து செரிபலத்தோட கனெக்ட் பண்ணுது. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய செரிபலத்தை வந்து செரிபல் கார்டெக்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான பாத்வேவாக நம்மளுடைய பான்ஸ் வந்து செயல்படுது, ஓகேவா? கன்சிடர்ட் செரிபல் கார்டெக்ஸ் கன்சிடர்ட் செரிபல்லாம். ஸோ செரிபலத்தையும் இதை கனெக்ட் பண்ணுறது நம்மளுடைய மிடில் செரிபர் செரி வெள்ளார் பிடங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கிருந்து தான் நம்மளுடைய செரிபல் கார்டெக்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் போகும். ஆக மொத்தத்தில் செரிபலத்தையும் செரிபல் கார்டெக்ஸை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமாக நம்மளுடைய பான்ஸ் வந்து செயல்படுது, ஓகே? ஸோ தே கனெக்ட் தீஸ் டூ பார்ட். ஸோ த்ரூ தட் தே பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஓகேவா? இன் கனெக்டிங் அவர் செரிபல்லம் டு த செரிபல் கார்டெக்ஸ், ஓகே? தென் பிரமல் ட்ராக்ட் ஆல்சோ வில் பாஸ் த்ரூ பான்ஸ், பான்ஸ் வழியாக தான் நம்மளுடைய பிரமிடல் ட்ராக்ட் வந்து பாஸ் ஆக போகும், ஓகேவா? பிரமல் ட்ராக்ட் தெரியல கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட், ஓகேவா? தென் மிடில் மெனிஸ்கஸ் இஸ் ஜாயின்ட் பை, ஆல்ரெடி நம்ம மோட்ட இதில் படிச்சிருக்கோம் இல்லையா சொமட்டோ சென்சரி சிஸ்டத்தில், அதில் இந்த மீடியல் மெனிஸ்கஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எதால் ஜாயின் ஆகும் அப்படின்னா 10th, 9th, 7th, 5th கிரேனியல் நர்வ் ஓட ஜாயின்ட் ஆகும். எங்கன்னா பான்ஸில் தான் இது நடக்கும், ஓகேவா? இட் இஸ் ஜாயின்ட் பை மீடியல் மெனிஸ்கஸ் இஸ் ஜாயின்ட் பை 10th, 9th, 7th and 5th கிரேனியல் நர்வ், எங்கன்னா பான்ஸில் தான் இது நடக்கும், ஓகேவா? இதை தவிர 8th, 7th, 6th and 5th கிரேனியல் நர்வோட நியூக்ளியை எல்லாமே நம்மளுடைய பான்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பான்ஸில் நியூமோடாக்ஸிங் அண்ட் அப்னாஸ்டிக் சென்டர், நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்குது. அது வந்து ரெஸ்பிரேஷன் ரெகுலேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது இந்த 2 சென்டருமே, ஓகேவா? இது தவிர நம்மளுடைய பான்ஸில் வெஸ்டிபுலர் நியூக்ளியை ஆல்ரெடி படிச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியும் ப்ரெசென்ட் ஆயிருக்குது, ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பான்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த மிட் பிரெயின், ஓகேவா? ஸோ மிட் பிரெயின் அப்படிங்கிறது பான்ஸுக்கும் டயன்செஃபலானுக்கும் இடையில இருக்கக்கூடியது, ஓகேவா? டயன்செஃபலானுக்கும் பான்ஸுக்கும் இடையில தான் நம்மளுடைய மிட் பிரெயின் வந்து சுச்சுவேட்டாக இருக்கும், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது, ஒன்று டெக்டம் இன்னொன்று செரிப்ரல் பிடன்கல்ஸ் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது, ஓகே? ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த டெக்டம். ஸோ டெக்டம் வந்து 2 ஸ்ட்ரக்சரால மேடாக இருக்குது, ஒன்று சுப்பீரியர் கோலிகுலர்ஸ், அனதர் ஒன் இஸ் இன்ஃபீரியர் கோலிகுலர்ஸ். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த சுப்பீரியர் கோலிகுலர்ஸ். ஸோ சுப்பீரியர் கோலிகுலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்மாலான ஸ்ட்ரக்சரு,
ஓகேவா? இட் இஸ் அ ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர். அது தவிர இதோட முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், சுப்பீரியர் காலிகுலஸோட இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ்க்கான சென்டராக வந்து இது ஆக்ட் ஆகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இட் பிளே ஏ இம்பார்ட்டன்ட் சென்டர் ஃபார் ரிஃப்ளெக்ஸஸ், நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ்க்கான முக்கியமான சென்டராக வந்து இது ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட்டு சுப்பீரியர் அதாவது டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட் வழியாக நம்மளுடைய சுப்பீரியர் கோலிகுலஸ் வந்து நம்மளுடைய ஐயோட மூமெண்ட்டு, ஹெட்டோட மூமெண்ட்டு, ட்ரங்கோட மூமெண்ட்டு, லிம்போட மூமெண்ட்டு இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, அதாவது நம்மளுடைய விஷுவல் ரெஸ்பான்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஐ, ஹெட்டு, ட்ரங்க், லிம்ப் இதெல்லாம் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம், ரிஃப்ளெக்ஸாக நடக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய சுப்பீரியர் காலிகுலர்ஸ் தான். கேட்டிங் கிளியர்? நெக்ஸ்ட்டு இதை தவிர இஃபரண்ட் ஃபைபர்ஸ் வரும், அதாவது சுப்பீரிய காலிகுலஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இஃபரண்ட் ஃபைபர்ஸ். ஓகேவா, இது போய் நம்மளுடைய தேர்ட் கிரேனோட கனெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுனா லைட் ரிஃப்ளெக்ஸ் அப்புறம் நம்மளுடைய பியூபிள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மெக்கானிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, இதை தவிர நம்மளுடைய சுப்பீரிய காலிகுலஸ் வந்து அஃபரண்ட் ஃபைபரை ரிசீவ் பண்ணும், எங்கிருந்துன்னா ஆப்டிக் ட்ராக்டில் இருந்து அஃபரண்ட் ஃபைபர்ஸை ரிசீவ் பண்ணும். ஸோ அது எதுக்கு தேவை அப்படின்னா ஆப்டிக்கல் அண்ட் பாச்சுரல் ரிஃப்ளெக்ஸஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா, ஆப்டிக்கல் அண்ட் பாச்சுரல் ரிஃப்ளெக்ஸஸை இன்டெகிரேட் பண்ணுறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. கெட்டிங் கிளியர், புரிஞ்சுதா? ஸோ சுப்பீரியர் காலிகுலஸ்ங்கிறது ஒரு ஸ்மாலர் ஸ்ட்ரக்சரு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டர், ரிஃப்ளெக்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்டான சென்டர்னா அது நம்மளுடைய சுப்பீரியர் காலிகுலஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட் வழியாக நம்மளுடைய சுப்பீரியர் காலிகுலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் ஐ, ஹெட், ட்ரங்க் அண்ட் லிம்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு விஷுவல் இம்பல்சஸ். விஷுவல் இம்பல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஐ மூவ் பண்ணுறது, ஹெட்டு மூவ் பண்ணுறது, ட்ரங்க் மூவ் பண்ணுறது, லிம் மூவ் பண்ணுறது, இதுக்கெல்லாமுக்குமே நம்மளுடைய சுப்பீரியர் காலிகுலஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். எது வழியானா த்ரூ டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட், டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட், த்ரூ திஸ் ட்ராக்ட் ஓன்லி தே ஆர் டூயிங் திஸ் திங்ஸ். ஓகேவா, அடுத்தது நம்மளுடைய சுப்பீரியர் காலிகுலஸ்க்கு இல்லை இருந்து போகக்கூடிய ஃபைபர் தான் இஃபரண்ட் ஃபைபர்ஸ். என்ன ஃபைபர் எங்கே போகும் அப்படின்னா தேர்ட் கிரேனியல் நர்வுக்கு போகும், தேர்ட் கிரேனியல் நர்வ் நியூக்ளியக்கு போகும். ஸோ அது மூலியமாக தான் இந்த லைட் ரிஃப்ளெக்ஸ் அப்புறம் நம்மளுடைய பியூப்பிளை வந்து கன்சிடர் பண்ணுறதை ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மூலியமாக நம்மளுடைய லைட் ரிஃப்ளெக்ஸோட சென்டராக வந்து சுப்பீரியர் காலிகுலஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்தது நம்மளுடைய ஆப்டிக்கல் அண்ட் பாச்சு ரிஃப்ளெக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்மளுடைய சுப்பீரியர் காலிகுலஸ்க்கு அப்பரண்ட் ஃபைபர்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஆப்டிக் ட்ராக்டில் இருந்து வரும். ஸோ அது மூலிமா நம்மளுடைய ஆப்டிக்கல் அண்ட் பாச்சு ரிஃப்ளெக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்ஃபீரியர் காலிகுலஸ் பார்க்கலாம். ஸோ இன்ஃபீரியர் காலிகுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் ஆஃப் நியூரானால் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இது யூஸ்வலாக வாட் டு சே இன்ஃபீரியர் காலிகுலஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூரான். ஸோ இதில் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூரான் இருக்கும், டு விச் த லேட்ரல் லெமினஸ்கஸ் சினாப்சஸ், இங்கே தான் வந்து லேட்ரல் லெமினஸ்கஸ் வந்து சினாப்ஸ் ஆகும். லேட்ரல் லெமினஸ்கஸ் இன் த சென்ஸ் ஆடிட்டரி ஃபைபர்ஸ் தான் நம்ம லேட்ரல் லெமினஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இங்கே சினாப்ஸ் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ இன்ஃபீரியர் காலிகுலஸ் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸ்க்கான சென்டராக வந்து ஆக்ட் பண்ணுது. நம்மளுடைய இன்ஃபீரியர் காலிகுலஸோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸ்க்கான ஒரு சென்டராக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த சென்டர் வந்து ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் வோக்கலைசேஷன் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ, இதோட மெயின் இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் என்னென்னா ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸுக்கான சென்டராக ஆக்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா, ஏன்னா இதில் ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் நியூரான்ஸால் தான் ஃபார்ம் ஆயிருக்கு இன்ஃபீரியர் காலிகுலஸ். ஸோ இது வந்து எதோட சினாப்ஸ் ஆகிக்கும் அப்படின்னா லேட்ரல் லெமினஸ்கஸ், அதாவது ஆடிட்டரி ஃபைபரோட சினாப்ஸ் ஆகிக்கும். ஸோ இது மூலயமா நம்மளுடைய ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான சென்டராக வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் செரிபிரல் பெடன்கல்ஸ். செரிபிரல் பெடன்கல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ சரி பெல்லத்தில் படித்தப்போ சரி பெல்லார் புடங்கல்ஸ் பிடன்கல்ஸ் படிச்சிருப்போம். அதே நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிப்ரல் பிடன்கல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தம் மூணு இருக்குது, பேசிஸ் பிடன்குலை, சப்ஸ்டென்சியா நைக்ரா, டெக்மெண்டம் இன்க்ளூடிங் ரெட் நியூக்ளியஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பேசிஸ் பெடன்குலை. ஸோ பேசிஸ் பெடன்குலை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பேசிஸ் பெடன்குலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பிரமிடல் ட்ராக் ஃபைபர் சுச்சுவேட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ பேசிஸ் பெடன்குலஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரமிடல் ட்ராக் ஃபைபர். ஓகேவா, இந்த மிடில் டெம்போரோ பாண்டைன் ஃபைபர்ஸ் லேட்ரலி, அதாவது பிரமிடல் ட்ராக் ஃபைபர் வந்து மிடில் இருக்கும், டெம்போரோ பாண்டைன் ஃபைபர் வந்து லேட்ரலாக இருக்கும், ஃப்ராண்டோ பாண்டைன் ஃபைபர் வந்து மீடியல இருக்கும். ஓகேவா, ஸோ பேசிஸ் பிடன்குலை, ஸோ செரிபிரல் பிடன்கல்ஸ்னாவே என்னது செரிபிரத்தோட கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ பேசிஸ் பிடன்குலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதில் பிரமிடல் ட்ராக் ஃபைபர்ஸ், அதாவது கன்சிடர் வாட் டு சே, இப்போ நம்மளுடைய
மிட் பிரெயின் இருக்குன்னு வச்சுக்கோ ஓகேவா. ஸோ அதில் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடல் ட்ராக் ஃபைபர்ஸ் போகும் ஓகேவா, புரிஞ்சுதா. லேட்ரலாக டெம்போரோ பாண்டைன் ஃபைபர் ஓகேவா, டெம்போரோ பாண்டைன் ஃபைபர்ஸ் வந்து லேட்ரலாக போகும் ஓகேவா, லேட்ரல் ஆஸ்பெக்டில் டெம்போரோ பாண்டைன் ஃபைபர் போகும் ஓகேவா. அதே மீடியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டோ பாண்டைன் ஃபைபர்ஸ் போகும் ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ இதுதான் பேசிஸ் பிடன்குலர். ஸோ இது தான் ஃபஸ்ட்டு இது ஓகேவா. ஸோ பேசிஸ் பிடன்குலர் இட் கன்சிஸ்டாக பிரமிடல் ட்ராக் ஃபைபர்ஸ் இந்த மிடில் நடுவில் பிரமிடல் ட்ராக் ஃபைபர்ஸ் போகும், மிட் பிரெயினோட சென்டரில் மிடிலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடல் ட்ராக் ஃபைபர்ஸ் போகும், அதுதான் கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக் படிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அது அதே லேட்ரலாக டெம்போரோ பாண்டைன் ஃபைபர்ஸ் போகும், அதே மீடியலாக ஃப்ரான்டோ பாண்டைன் ஃபைபர்ஸ் போகும். கெட்டிங் கிளியர். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டன்சியா நைக்ரா, இது செகண்ட் பார்ட். இது வந்து ரெட்டினிக்குலேஸுக்கு கீழே சுச்சுவேட் ஆயிருக்கும், இட் இஸ் சுச்சுவேட்டட் பிலோ த ரெட்டினிக்குலேஸ், ரெட்டினிக்குலேஸுக்கு கீழே சுச்சுவேட் ஆயிருக்கும் சரியா. இது பேசல் கேங்க்லியாலே நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி படிச்சிருக்கோம், சப்ஸ்டன்சியா நைக்ரா பற்றி ஓகேவா. அண்ட் தேர்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் த டெக்மெண்டம் ஓகேவா. டெக்மெண்டம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்டன்சியா நைக்ராவுக்கு டார்சலா, அதாவது போஸ்டீரியர் டு த சப்ஸ்டன்சியா நைக்ரா திஸ் டெக்மெண்டம் வில் ப்ரெசன்ட் ஓகேவா, புரிஞ்சுதா. இது ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஆஃப் பான்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அப்வர்டு கண்டினியூஷன் தான் இது ஓகேவா. டெக்மெண்டம் இட் லைஸ் டார்சல் டு த சப்ஸ்டன்சியா நைக்ரா, சப்ஸ்டன்சியா நைக்ராவுக்கு டார்சலா அதாவது போஸ்டீரியர் லொக்கேட் ஆயிருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஆஃப் பான்ஸோட அப்பர் கண்டினியூஷன், ஆக்சுவலி இட் இஸ் த அப்வர்டு கண்டினியூஷன் ஆஃப் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இன் பான்ஸ் ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ அதோட அப்வர்டு கண்டினியூஷன் தான் நம்மளோட டெக்மெண்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக நம்மளோட டெக்மெண்டத்தில் மூணு டீகசேஷன்ஸ் இருக்கு ஓகேவா, அதுக்கப்புறம் ரெட்டினிக்குலேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேவா. டெக்மெண்டத்தில் மொத்தம் மூணு டீகசேஷன்ஸ் இருக்குது, த்ரீ டீகசேஷன்ஸ் ஆர் தேர், டீகசேஷன் த்ரீ டீகசேஷன்ஸ் இருக்குது ஓகேவா, த்ரீ டீகசேஷன்ஸ் அண்ட் ரெட்டினிக்குலேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேவா, புரிஞ்சுதா. ஃபஸ்ட்டு டீகசேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். டீகசேஷன்ஸ் மொத்தம் மூணு டீகசேஷன், ஒன்று வந்து சுப்பீரியர் செரிபல்லார் பிடன்கல், செகண்ட் ஒன் இஸ் ஃபோரல் டீகசேஷன், தேர்ட் ஒன் இஸ் மேயர்னர் டீகசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு டீகசேஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு டீல் அப்ட் த ரெட்டினிக்குலேஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மூணு டீகசேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ என்னென்ன டீகசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் செரிபெல்லார் பிடன்கல் ஓகேவா, சுப்பீரியர் செரிபெல்லார் செரிபெல்லார் பிடன்கல் ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு சுப்பீரியர் செரிபெல்லார் பிடன்கல் ஓகே. ஸோ சுப்பீரியர் செரிபெல்லார் பிடன்கல் இது எதால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா விச் இஸ் ஃபார்ம்டு பை ஃபைபர்ஸ் பிட்வீன் செரிபெல்லம் அண்ட் அதர் பார்ட் ஆஃப் சிஎன்எஸ், செரிபெல்லத்துக்கும் அதர் பார்ட் ஆஃப் சிஎன்எஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் தான் நம்ம சுப்பீரியர் செரிபெல்லார் பிடன்கல் சொல்லுவோம் ஓகேவா. யூஸ்வலாக இந்த ஃபைபர் பிரிடாமினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் ஃபைபர்ஸாக தான் இருக்கும், அதாவது செரிபெல்லத்தோட டென்டேட் நியூக்ளியஸ்லேருந்து அரைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்லி ஃபீ ஃபைபர் மேக்ஸிமம் நம்ம செரிபெல்லத்தோட டென்டேட் நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸாக தான் இருக்கும். ஸோ மற்ற ஃபியூ ஃபைபர்ஸ் தான் மற்ற செரிபெல்லார் நியூக்ளியிலேருந்து அரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், மற்றதுனா நியூக்ளியஸ் குளோபோசஸ் அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் எம்போலி ஃபார்மஸ் ஓகேவா. செரிபெல்லம் படிக்கிறப்பவே நம்ம நம்ம நியூக்ளியை படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் இந்த சுப்பீரியர் செரிபெல்லார் பிடன்களில் மோஸ்ட்டாக டிஃபரண்ட் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக நம்மளுடைய செரிபெல்லத்திலிருந்து டென்டேட் நியூக்ளியஸ்லேருந்து அரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபியூ ஃபைபர்ஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மற்ற செரிபெல்லார் நியூக்ளியை, அதாவது நியூக்ளியஸ் குளோபோசஸ் அப்புறம் நியூக்ளியஸ் எம்போலி ஃபார்மஸ் இந்த ரெண்டு நியூக்ளியஸ்லேருந்து அரைஸ் ஆகும் ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு டீகசேஷன் ஓகேவா. அடுத்தது செகண்ட் டீகசேஷனை பற்றி பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா செகண்ட் வில் பி ஃபோரல் டீகசேஷன், எஃப்ஓஆர்இஎல் ஃபோரல் டீகசேஷன். ஸோ ஃபோரல் டீகசேஷன் மீன்ஸ் அதாவது ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்ட் வந்து கிராஸ் ஆகும் ஓகேவா, எய்தர் ரெண்டு சைட்லேருந்து கிராஸ் ஆகும் விச் இஸ் டியூ டு கிராசிங் ஆஃப் ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்ட். ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்ட் வந்து கிராஸ் ஆகி ரெண்டு சைட்லேருந்து கிராஸ் ஆகும், ஃப்ரம் எய்தர் சைட் தே வில் கிராஸ் ஓகேவா. ஸோ அப்படி இந்த இடத்துல நம்மளுடைய மிட் பிரெயினில் வந்து இந்த ரெண்டு ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்டை வந்து எய்தர் சைடில் வந்து கிராஸ் ஆகும், அதை தான் நம்ம ஃபோரல் டீகசேஷன் சொல்கிறோம். ஸோ அதுவும் டெக்மெண்டத்தில் தான் இருக்கும். அடுத்தது மைனர்ட் மயர்ட், தேர்ட் டீகசேஷன் இஸ் மயர்ட், MEYNERT மைனர்ட் டீகசேஷன். ஸோ இது எதனால அப்படின்னா மீடியல் லாஞ்சிடியூடினல் பண்டில் இருக்கு இல்லையா, ஸோ அது எதால் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த மீடியல் லாஞ்சிடியூடல் ஃபைபர் தட் இஸ் ஃபார்ம்டு பை டிஃபரண்ட் ஃபைபர்ஸ் ஆஃப் தேர்ட் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த், தேர்ட் ஃபோர்த் சிக்ஸ்த் இந்த மூணு கிரேனியல் நர்வ்
நியூக்ளியினால தான் மீடியல் லாஞ்சிடியூடினல் பண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த மீடியல் லாஞ்சிடியூடினல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால ஃபார்ம் ஆகிறதா நம்ம மைனர் டீகசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த மூணு கிரேனோட டிஃபரண்ட் ஃபைபர்ஸ் வந்து கிராஸ் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம மீடியல் லாஞ்ச் அதைத்தான் நம்ம மைனர் டீகசேஷன் அப்படி மைனர் டீகசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ரெட்னியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு, டீகசேஷன் பார்த்தாச்சு. டெக்மெண்டத்தில் ரெண்டு பார்ட், ஒன்று வந்து டீகசேஷன்ஸ் இருக்கும், இன்னொன்று ரெட்னியூக்ளியஸ் இருக்கும். டீகசேஷன் மூணு இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம். சுப்பீரியர் செரிபரலார் பெடன்கள், ஃபோரல் டீகசேஷன், மைனர் டீகசேஷன் பார்த்தாச்சு. அடுத்து ரெட்னியூக்ளியஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரெட்னியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஓவல் ஆர் ரவுண்டு மாஸ் ஆஃப் கிரே மேட்டர். கிரே மேட்டரோட ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரு அல்லது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய சுப்பீரியர் கோலிகுலஸ்க்கும் ஹைப்போதாலாமஸ்க்கும் இடையில எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எக்ஸ்டெண்ட் பிட்வீன் த சுப்பீரியர் கோலிகுலஸ் அண்ட் ஹைப்போதாலாமஸ். சுப்பீரியர் கோலிகுலஸ்க்கும் நம்மளுடைய ஹைப்போதாலாமஸுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடியது தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ ரெட்னியூக்ளியஸ்ங்கிறது ஒரு ரவுண்ட் ஆர் ஓவல் மாஸில் இருக்கக்கூடிய ஒரு கிரே மேட்டரு. ஓகேவா? ஸோ இது எதுக்கு எதுக்கு இடையில எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சுப்பீரியர் கோலிகுலஸ்க்கும் ஹைப்போதாலாமஸ்க்கும் இடையில வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் மேக்னோசெல்லுலாரிஸ், அடுத்து நியூக்ளியஸ் பார்வோசெல்லுலாரிஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் மேக்னோசெல்லுலாரிஸ் பார்க்கலாம். ஸோ இது எதால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா லார்ஜ் செல்ஸ், பெரிய செல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? இங்கிருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைபர் ஃப்ரம் திஸ் ஃபார்ம், இந்த ஃபார்மில் இருந்து வரக்கூடிய அந்த ஃபைபர்ஸு தான் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்டையும் ரூப்ரோ பல்பார் ட்ராக்டையும் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கிருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸை எதை ஃபார்ம் பண்ணுது, ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்டையும் ரூப்ரோ பல்பார் ட்ராக்டையும் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் நியூக்ளியஸ் மேக்னோசெல்லுலாரிஸ். ஸோ நியூக்ளியஸ் மேக்னோசெல்லுலாரிஸ் இது எதால் ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை லார்ஜ் செல்ஸ், பெரிய செல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ ஃபைபர் ஃப்ரம் திஸ் ஃபார்ம், இங்கிருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸை எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இட் வில் ஃபார்ம் ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்ட் அண்ட் ரூப்ரோ பல்பார் ட்ராக்ட், இந்த ரெண்டு ட்ராக்டையும் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியஸ் பார்வோசெல்லுலாரிஸ். செகண்ட் நியூக்ளியஸ் பார்வோசெல்லுலாரிஸ் இது எதால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஸ்மாலர் செல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கிருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸ் எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ரூப்ரோ ரெட்டிகுலர் ட்ராக்டை வந்து ஃபார்ம் பண்ணும். இட் வில் ஃபார்ம் ரூப்ரோ ரெட்டிகுலர் ட்ராக்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெட்னியூக்ளியஸ், ரெட்னியூக்ளியஸோட கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஃபரன் கனெக்ஷன்ஸ். அஃபரன்னாவே என்னது, கன்சிடர்ட் அஸ் ரெட்னியூக்ளியஸ். ஸோ அஃபரன் கனெக்ஷன் மீன் இட் வில் கம் ஃப்ரம் அதர் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆர் ஃப்ரம் த அதர் ஸ்ட்ரக்சர் இட் வில் என்டர் இன் டு த ரெட்னியூக்ளியஸ். தட் வி கால்ட் அஸ் அஃபரன் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கிருந்தெல்லாம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் ரெட்னியூக்ளியஸ் ரிசீவ் ஃபைபர்ஸ் ஃப்ரம், எங்கிருந்தெல்லாம் ரிசீவ் பண்ணும் ஃபைபர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பார்வோசெல்லுலாரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எங்கிருந்தெல்லாம் ரிசீவ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது எங்கிருந்து ஃபைபர்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மோட்டார் கார்டெக்ஸ், அதாவது ஏரியா நம்பர் 6. ஓகேவா? அதாவது கார்டிகோ ரூப்ரல் ஃபைபர் இந்த ட்ராக்ட் வழியாக இது ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? அடுத்தது நியூக்ளியஸ் மேக்னோசெல்லுலாரிஸ் எங்கிருந்து ரிசீவ் பண்ணும் அப்படின்னா ஃப்ரம் மோட்டார் கார்டெக்ஸ் ஏரியா நம்பர் 6. ஓகேவா? அதாவது சேம் மோட்டார் கார்டெக்ஸ் ஏரியா நம்பர் 6லேருந்தே ரிசீவ் பண்ணும் நியூக்ளியஸ் மேக்னோசெல்லுலாரிஸும். ஸோ பட் அங்கே ட்ராக்டோட பேர் என்னென்னா பல்லிடோ ரூப்ரல் ஃபைபர்னு சொல்லுவோம். ஓகே, வி கால்ட் அஸ் அ பல்லிடோ ரூப்ரல் ஃபைபர். ஸோ இது வழியாக கனெக்ட் ஆகும். அடுத்தது நியூக்ளியஸ் மேக்னோசெல்லுலாரிஸ் இன்னொன்று ரிசீவ் பண்ணுது எங்கிருந்து அப்படின்னா ஃப்ரம் டெண்டேட் நியூக்ளியஸ். ஓகே, ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டென்டேட் நியூக்ளியஸ் இருந்து ஃபைபர்ஸ் ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த ட்ராக்டோட பேர் செரிபெல்லோ ரூப்ரல் ஆர் டென்டோ ரூப்ரல் ட்ராக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இஃபரன் கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இஃபரன் கனெக்ஷன்ஸ்னா இங்கிருந்து போகிறது, ரெட்னியூக்ளியஸ்லேருந்து மற்ற ரீஜன் ஆஃப் பிரெயினுக்கு எங்கெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதைத்தான் நம்ம இஃபரன் கனெக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்டு. ஸோ அது எங்கன்னா ரூப்ரோ ஸ்பைனல் மீன், ரூப்ரோனாவே ரெட்டுன்னு நம்ம நம்ம வச்சுக்கணும். ரூப்ரோனா ரெட்னியூக்ளியஸ் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ ரெட்னியூக்ளியஸ் எங்கே இருக்கும், மிட் பிரெயினில் இருக்கும், அதாவது டெக்மெண்டத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரூப்ரோ ஸ்பைனல் ட்ராக்டர். ஸோ இங்கிருந்து அதாவது ரெட்னியூக்ளியஸ்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகும். அடுத்து ரூப்ரோ பல்பர் ட்ராக்னா நம்மளோட ரெட்னியூக்ளியஸ்லேருந்து மெடுலா பிளாங்கெட்டாக போகும். அடுத்து ரூப்ரோ ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ்னா அது ரெட்டிகுலர் ஃபார்மேஷனுக்கு போகுது நம்மளோட ரெட்னியூக்ளியஸ்லேருந்து. அடுத்து ரூப்ரோ தலாமிக் ட்ராக்னா அது வந்து லேட்ரல் வென்ட்ரல் நியூக்ளியஸ் ஆஃப் தலாமஸ்க்கு போகும் இங்கிருந்து ரெட்னியூக்ளியஸ்லேருந்து. அடுத்து ரூப்ரோ ஓலிவரி ட்ராக்னா இன்ஃபீரியர் ஓலிவரி நியூக்ளியஸ் படிச்சிருக்கு இல்லையா, ஸோ அங்கே போகும். அடுத்தது தேர்டு ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் கிரேனியல் நர்வ்க்கும் நியூக்ளியே இங்கிருந்து அரைஸ் ஆகி போகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுக்கான டயக்ராமேட்டிக் ரெஃபரன்சேஷன் தான் இது. ஸோ இது வந்து அஃபரன் கனெக்ஷன்ஸ், நம்மளுடைய ரெட்னியூக்ளியஸ்க்கு எங்கிருந்தெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஓகேவா? டென்டேட் நியூக்ளியஸ்லேருந்து வரும், அதாவது சுப்பீரியர் செரிபிலர் பெடன்டல் வழியாக டென்டேட் நியூக்ளியஸ்லேருந்து நம்மளுடைய ரெட்னியூக்ளியஸ்க்கு வரும், நம்மளுடைய செரிபல் காட்டக்ஸ்லேருந்து வரும் நம்மளோட ரெட்னியூக்ளியஸ்க்கு, அப்புறம் குளோபஸ் பல்லடஸ்லேருந்து நம்மளுடைய நிதுக்கு வரும். ஓகேவா?
இது வந்து இஃபரன்ட் கனெக்ஷன், அதாவது ரெட்டினிங்லேருந்து மற்ற ஸ்ட்ரக்சருக்கு போகிறது. தலாமஸ்க்கு போகும், விபிஎல்னு பார்த்தோம்லையே, அப்புறம் தேர்டு ஃபோர்த்து அண்ட் சிக்ஸ்த்து கிரேனியல் நர்வாக போகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுக்கு போகுது, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெட்டிகுலர் ஹார்மேசனுக்கு போகுது, அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஃபீரியஸ் ஓலிவரி நியூக்ளியஸ்க்கு போகுது. ஓகேவா? இதெல்லாம் இஃபரண்ட் கனெக்ஷன், அட்லீஸ்ட் இதை ஞாபகம் சுட்டினா யூ கேன் ஏபிள் டு ரைட் இத கனெக்ஷன்ஸ் ஈஸியலி. ஓகே, அண்ட் லாஸ்ட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெட்டினிகுலிஸ். ஓகேவா? ரெட்டினிகுலிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆஃப் மசில் டோன், நம்மளுடைய மசில் டோனை கண்ட்ரோல் பண்ணுறதுல ரெட்டினிகுலிஸ் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்மளுடைய செரிபெல்லாம், வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ், ஸ்கெலிட்டல் மசில், இது வழியாக ஆக்சுவலாக இதுதான் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கனெக்ஷன்ஸ், இது வந்து செரிபெல்லாம், வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ், ஸ்கெலிட்டல் மசில், இதோட அந்த கனெக்ஷன்ஸ்னால தான் நம்மளுடைய ரெட்டினியூக்ளியஸ் வந்து நம்மளுடைய மசில் டோனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? நம்மளுடைய மசில் டோனை ஃபெசிலிட்டேட் பண்ணும், ஏன்னா அதோட கனெக்ஷன்ஸ், அதாவது செரிபலத்தோட கனெக்ட் ஆயிருக்கும், வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸோட, ஸ்கெலிட்டல் மசிலோட கனெக்ட் ஆயிருக்கிறங்காட்டி நம்மளோட ரெட்டினியூக்ளியஸ் வந்து நம்மளுடைய மசில் டோனை ஃபெசிலேட் பண்ணுறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் மஸ்குலர் மூவ்மெண்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்மளுடைய ரெட்டினியூக்ளியஸ் தான் காம்ப்ளெக்ஸ் மஸ்குலர் மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது இட் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்டகிரேஷன் ஆஃப் வேரியஸ் இம்பல்சஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் மெனி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் பிரெயின். நம்மளுடைய பிரெயினில் இருந்து ரிசீவ் ஆகக்கூடிய நிறைய இம்பல்ஸை இன்டகிரேட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? மஸ்குலர் மூவ்மெண்ட்டுக்கான அந்த இம்பல்சஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணி அதை இன்டெகிரேட் ஒருங்கிணைச்சு செயல்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்தது கண்ட்ரோல் ஆஃப் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸஸ். ஓகேவா? எல்லா ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது, எக்ஸப்ட் ஆப்டிக்கல் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸை தவிர மற்ற எல்லா ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? நோட் நோட் டவுன், எக்ஸப்ட் ஆப்டிக்கல் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸை தவிர மற்ற எல்லா ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் யூ ஹவ் டு சி ஃபார் தட் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் ஐபால், நம்மளுடைய ஐபாலோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இது மூட இஃபரண்ட் கனெக்ஷன்ஸ் எங்கே போய் யூஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகுதுன்னா தேர்டு ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் கிரேனோட கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது ஓகேவா? ஸோ இது மூலிமா நம்மளுடைய ஆக்குலர் மூமெண்ட்ஸோட கண்ட்ரோல் பண்ணுறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? அடுத்தது, ஏன்னா இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஆக்குலர் மூமெண்ட்ஸுக்குனாவே, அதுக்கு தேர்டு ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் கிரேனில் ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ த்ரூ தட் ஓன்லி யுவர் தெர் இஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஐபால் மூவ்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ரெட்டினிகுலஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கில்டு மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்கில்டு மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ், ஏன்னா இது மூட ஸ்பைனல் கார்டு, நம்மளுடைய செர்பல் கார்டெக்ஸ், இது மூட கடையில் ஒரு கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தங்காட்டி ஒரு ஸ்கில்டு மூவ்மெண்ட்டுக்கு பண்ணுறக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்கு இட் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இட், அதாவது ரெட்டினிகுலஸ் பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கண்ட்ரோலிங் த ஸ்கில்டு மஸ்குலர் மூவ்மெண்ட். ஓகேவா? ஒரு ஸ்கில்டு ஒரு மஸ்குலர் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா, ஏன்னா இது வந்து கனெக்ட் பண்ணுது, அதாவது ஸ்பைனல் கார்டையும் செரிபல் கார்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இது மூலிமா நம்மளுடைய ஸ்கில்டு மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் நம்மளுடைய ரெட்டினிகுலஸ் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் கிளாஸ் வி டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் த பிரெயின் ஸ்டெம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.